விருநகர் விழுப்புரம் நெல்லை சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல ஆறு மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த ஆறு மாணவர்களுடைய மரணங்கள் சந்தேக மரணங்களா வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் கட்ட விசாரணையில இது தற்கொலை அப்படின்னு காவல்துறை சொல்லுது எந்த தாக்கம் இந்த மாணவர்களுடைய மரணங்களை ஏற்படுத்துது மாணவர்களை தற்கொலை எண்ணத்தில் இருந்தோ மன அழுத்தத்தில் இருந்தோ மீட்டு எப்படி கொண்டு வர்றது அதுக்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தோட உறுப்பினர் முனைவர் சரண்யா ஜெயக்குமார் மற்றும் குழந்தைகள் நல செயல்பாட்டாளர் திரு தேவனையன் அரசு இவங்க நம்ம கிட்ட தகவல்களை பகிர்ந்திருக்காங்க தான் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் ஹேமா ராகேஷ் கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியா மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகுது இந்த தொடர் தற்கொலைக்கு என்ன காரணம் இதை வந்து ஹர்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மந்தை நடத்தை தொடர்ச்சியா ஒரு நிகழ்வு அடுத்தடுத்து நடக்கும்போது நாமும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை உருவாகுது தான் ஹர்ட் பிஹேவியர் மந்தை நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பா ஊடகங்கள்ல தொடர்ந்து செய்திகள் வெளியாயிட்டே இருந்தது அந்த மாணவி எப்படி இறந்தாங்க எவ்வாறு இழந்தாங்க என்ன காரணம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் தொடர்ந்து வரும்போது அதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் நமக்கும் இறக்குறதுக்கான காரணம் இருக்கு அப்படிங்கிற மனநிலை அவங்க கிட்ட உருவாகும் ஆனா இந்த மனநிலை எல்லாருக்குமே உருவாகாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் உருவாகும் யாருக்கெல்லாம் இந்த மனநிலை உருவாகும் ஒரு பிரச்சனையை வந்துட்டு ரொம்ப வருஷமா மனசுல யோசிச்சுக்கிட்டே யாருக்கிட்டேயும் அந்த பிரச்சனையை பத்தி சொல்லாம தன்னுடைய மனசுலையே புழுங்கிக்கிட்டே இருக்கிறது தனிமையில ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க டிப்ரெஷனில் ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு செய்திகளையோ நிகழ்வுகளையோ பார்க்கும்போது நம்மளும் இறந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க அடுத்து அட்டென்ஷன் சீக்கிங் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் நம்மளை வந்து யாருமே கவனிக்கிறதே இல்லை இந்த மாதிரி நம்ம தற்கொலைக்கு முயன்றோம் அப்படின்னா நிறைய

இப்ப நிறைய குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மனசுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க எப்பயுமே வந்து தனிமேல இருப்பாங்க யார்கிட்டயும் வந்து பேச மாட்டாங்க அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து மாறி இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம வந்து எளிதாக கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஆனா இதை தாண்டி சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நார்மலா இருப்பாங்க அவங்க நல்லா சிரிப்பாங்க பேசுவாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனா வந்துட்டு தனிமையில இருப்பாங்க பட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த குழந்தை நல்லா தானே பேசிட்டு இருக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஏதோ தனிமேலே ஏதோ ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா மற்ற தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வாய் விட்டு பேசக்கூடிய குழந்தையை விட நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஆனால் தனிமேல இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரச்சனையை பத்தி யாருக்கிட்டையுமே பேச வேண்டாம் நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைகளுடைய மனதில் ஏற்படும் அந்த குழந்தைகளுக்கு தான் அதிகமா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு குழந்தைகள் பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிய வரும்போது அவங்க கிட்ட ஹார்ஷான அணுகுமுறை இருக்கக்கூடாது ஸோ என்கிட்ட உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு நேரடியாக கேட்காம அந்த குழந்தைகிட்ட வந்து இயல்பாக பேசுற மாதிரி பேசி ஸ்கூல்ல என்ன நடந்தது யார் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு நிறைய வந்துட்டு பேசும்போது அந்த குழந்தை தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்த உடனே பிரச்சனை எல்லாமே வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து அவங்க சொல்றதையெல்லாம் கேட்குறாங்களா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அதனால குழந்தைகள் பேசுறதை எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் வெளி பதில் சொல்வதற்கான வாய்ப்பதிகம் அதே போல எப்பயுமே வந்து குழந்தைங்களுக்கு அட்வைஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது நிறைய இடங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு குழந்தைய அதை பண்ண வேண்டாம் இதை பண்ண வேண்டாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து வீடியோ கேம் விளையாடாத நீ வந்து ஃப்ரெண்ட்ஸோட அதிக நேரம் வெளியில சுத்தாத அப்படிங்கிற அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்கப்படுது ஆனா அதுக்கு மாற்றா என்ன பண்ணனும் அப்படிங்கிற விஷயத்தை குழந்தைகள் இடத்துல எடுத்து சொல்றதே கிடையாது அதே போல தேவையில்லாத அறிவுரைகளை வந்துட்டு மாணவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு கல்வி உளவியலாளர் முனைவர் சரண்யா ஜெயக்குமார் சொல்றாங்க அதேபோல அதே போல தேர்வு பத்தின ஒரு அதிக அளவிலான ஒரு பயத்தையும் மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்த கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்டே எப்படி நடந்துக்கணும் இன்றைக்கி நிறைய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சின்ன வயசில் நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கல நம்ம நினைச்சதெல்லாம் படிக்க முடியல நம்ம நினச்சதெல்லாம் கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு அது அப்படியே வந்து திணிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு அந்த படிப்பு மேலே விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு பல பெற்றோர்கள் அதை பற்றின ஒரு அக்கறையை காட்டுறதே கிடையாது நான் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் வந்து என்னால் முடியல என்னால் என்னுடைய குழந்தை வந்து கலெக்டர் ஆகட்டும் அதுக்கு எனக்கான வசதி இருக்குது நான் வந்து படிக்க படிக்கிறேன் அப்படின்னு ஆனா அந்த குழந்தைக்கு அந்த விருப்பம் இருக்கா அப்படின்னு வந்து பெற்றோர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல அது மட்டும் இல்லாம ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில குழந்தைகள் வந்து என்ன விஷயம் கேட்டாலும் இல்ல எது வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாலும் நிறைய பெற்றோர்கள் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் அவங்க கேட்காமலே கூட பண்ணிடுறாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல சரி சொல்றோம் அப்படிங்கிறத விட எந்த இடத்துல நோ சொல்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது பெற்றோர்கள் ஆரம்பம் முதலே குழந்தைகள் கிட்ட வந்து கொண்டு வரணும் மூணாவது விஷயம் குவாலிட்டி டைம் இன்னைக்கு வந்து நிறைய இடங்களில் பெற்றோர்கள் இருவரும் வந்து வேலைக்கு போகிறாங்க ஒரு நாள் முழுக்க குழந்தைகளோடு இருக்க முடியல அப்படின்னாலும் குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளோட இணைந்து இருக்கக்கூடிய அந்த குறுகிய தருணங்கள்லையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள சுற்றி நட்பு வட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் பேசி தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கிறப்போ அவங்களோட நெருங்கி பழகிறது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறது அவங்களுடைய ஹோம்ஒர்க் கூட சேர்ந்து எல்லாமே பண்றது இந்த மாதிரியான குவாலிட்டி டைம் குழந்தைகள்கிட்ட கிட்ட நம்ம கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மேல ஒரு நிறைய நம்பிக்கை ஏற்படும் எப்பயுமே பெற்றோர்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் நம்பிக்கை உனக்கு என்ன நடந்தாலும் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது ஒரு குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு வந்தா அது முதலில் பெற்றோர்களை தான் நம்பும் வகுப்பில் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கண்டறிவது எப்படி ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அவங்க எதிர்கொள்வது ஏன் அப்படின்னா கடந்த இரண்டு வருடங்களாக வந்து கொரோனா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குது ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் அப்போ ரெண்டு வருஷம் கழித்து குழந்தைங்க முழுமையாக ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க பாடத்திட்டங்கள் எல்லாமே வந்து பழைய மாதிரி நடத்த தொடங்கி இருக்காங்க அதனால பிரஷர் ஆசிரியர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அதிகமா இருக்கும் அதனால குழந்தைகள் வந்து ஆசிரியர்கள் அணுகும் போது எடுத்த உடனே வந்து ஒரு ஹார்ஷா அணுகாம என்ன மாதிரியான ஒரு சூழலில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறது ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை அப்படின்னு வரும்போது அவங்கள வந்து ஒரு பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஃபேமிலியை விட டீச்சர்ஸ் தான் அந்த குழந்தைங்க அதிகமா இருக்காங்க ஸோ அப்போ அந்த குழந்தைகள் மேல வந்து தனி கவனம் எடுத்து அவங்க கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணாம அவங்ககிட்ட நிறைய பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத வந்து தோழமையோடு அணுகிறது அப்படிங்கறதா மிகச்சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் இப்போ பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு விளையாட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா உடனே வந்து மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போது உடனே படி படி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு விளையாட்டு முறையில் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எப்பயுமே விளையாடிட்டே இருக்க முடியாது அடுத்தடுத்து தேர்வுகள் வரப்போது அந்த தேர்வுகளுக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை தயார்படுத்தணும் அப்படி தயார்படுத்தும் போது நிறைய ப்ரெஷர் கொடுக்காம அவங்களுக்கு வந்து எளிதாக புரியக்கூடிய வகையில் ஆசிரியர்கள் சொல்லணும் ஏன்னா திடீர்னு மாணவர்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஆயிடுது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சொல்றதுக்கு பயப்படுவாங்க அதனால ஆசிரியர்கள் மாணவர்களை வந்துட்டு பல நேரங்கள்ல தோழமையோடு நடத்தும் பொழுது அவங்களுக்கான பிரச்சனைகளை ஆசிரியர்கள் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் வந்து கேட்கலாம். மாணவர்கள் வந்து ஒரு மன அழுத்தத்துல இருக்கும் அது எப்படி வந்துட்டு நாங்க வெளியில வர்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ ஒரு மாணவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா அது ஆசிரியர்கள் கிட்ட சொல்லி தீர்வை கண்டறியலாம் பெற்றோர்கள் கிட்ட சொல்லி தீர்வை கண்டறியலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பானதா இருக்கும்போது அங்கே பிரச்சனைகளோ அல்லது தற்கொலை எண்ணமோ வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு கல்வி உளவியலாளர் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து மாணவர்களுக்கு மத்தியில சின்ன சின்ன அரசியல் எல்லாமே நடக்குது சோ நிறைய குழந்தைகள் ஒண்ணு சேர்ந்து ஒரு மாணவ மாணவிய வந்து தனிமைப்படுத்துறது அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது அவங்க கிட்ட பேசினா யார் வந்து உன்னை பேச சொன்னான்னு சொல்லிட்டு பேசின மாணவர்கள் கிட்ட வந்து சண்டைக்கு போறது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது இந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே மாணவர்கள் வந்து தவிர்க்க வேண்டும் அதே போல ஒரு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்துட்டு ஒரு ஸ்டூடண்ட் ஒரு தனிமையில போயிட்டு உட்காந்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க இல்ல தனிமையிலேயே இருக்காங்க அப்படிங்கிறப்போ மற்ற மாணவர்கள் அதை கவனிச்சு ஏன் நீ தனியா போய் உட்காந்துருக்க ஏன் நீ தனியா சாப்பிட்டுட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மாணவர்களுக்குள்ளயே பேசும்போது ஒரு அட்டாச்மென்ட் வரும் அப்படி அட்டாச்மெண்ட் வரும்போது அந்த குழந்தை சக நண்பர்கள் கிட்ட அவங்களுடைய பிரச்சனையை பகிரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்கும்போது அதை வந்து டீச்சர்ஸ் கிட்டயோ பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்லி அந்த மாணவருடைய பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணலாம் ஒரு ஸ்டூடெண்ட் தனியாக உட்காந்துருக்காங்க உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை போய் கேட்கணும் அப்படின்னா அந்த பெருந்தன்மையை அந்த பழக்கத்தை முதல்ல குடும்பத்தில் ஏற்படுத்தணும் ஸோ பேரெண்ட்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு குட் ஹேபிட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு குழந்தை எங்கேயாச்சும் தனியாக உட்காந்துட்ருக்கு இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்குது ஃபேஸே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறப்போ இப்போ நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும் உன்னோட கிளாஸில் யாராவது இப்படி இருக்காங்க அப்படின்னா நீ போய் அவங்ககிட்ட பேசு அப்படின்னு இந்த பெருந்தன்மையான பழக்கத்தை குடும்பத்தில் இருந்து பெற்றோர்கள் ஆரம்பிக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தற்கொலை எண்ணம் ஏற்படுது இதனால வந்து நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன் நான் யாருக்காவது போன் பண்ணி சொல்ல முடியுமா யாருக்கிட்டையாவது நான் பேச முடியுமா அப்படின்னா இதுக்கு நிச்சயமா தொலைபேசி எண்கள் இருக்கு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தோட சம்வேதன இலவச டோல் ஃப்ரீ எண் உங்களுக்காகவே இருக்கு சம்வேதன இலவச அழைப்பு எண் என்ன அப்படின்னா ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு எட்டு மூன்று பூஜ்ஜியம் இந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் அல்லது குழந்தைகள் உதவி எண் ஒன் ஜீரோ நைன் எயிட் சைல்ட் ஹெல்ப் லைன் எண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன் ஜீரோ நைன் எய்ட்க்கும் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்லலாம் என்னுடைய பிரச்சனையை வந்து யாருக்குமே தெரிய வேண்டாம் நான் வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன் அப்படின்னா உங்க நீங்க யாரை நம்புறீங்களோ உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் நீங்க யாரை முழுமையா நம்புறீங்களோ அவங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்லலாம் இப்போ குழந்தைகள் மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுக்கும்போது அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இருட்டு அறைக்குள்ளேயே இல்லாமல் ஸோ வெளியில் எந்திரிச்சு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ ரிலேட்டிவ் வீட்டுக்கோ போயிட்டு பேசும்போது அங்கே உங்களுடைய பிரச்சனை வந்து டைவெர்ட் ஆகும் ஏன்னா ஒரே இடத்துல ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதிகமாக டிப்ரெஷன் உருவாக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும் ஆனால் அது பற்றியெல்லாம் வந்துட்டு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ போயிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுலேருந்து வந்து டைவெர்ட் ஆகி உங்களுக்கு அந்த எண்ணம் வரவே வராது அதனால் எப்பயுமே மகிழ்ச்சியாகவே இருக்கலாம் ஸோ தனிமையில் இருக்கும்போது நிறைய பேருக்கு தேவையில்லாத யோசனைகள் தானாகவே வரும் அதனால் அந்த யோசனைகள் எல்லாம் தவிர்ப்பதற்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லை உங்களுடைய ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஒரு குழந்தையோட பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய பெற்றோர் ஆசிரியர் மற்றும் சமூகம் இந்த மூன்று பேரும் தங்களுடைய கடமைகளை மிக சிறப்பாக செய்யும்போது ஒவ்வொரு குழந்தையுடைய பாதுகாப்பையும் நம்மளால நிலைநிறுத்த முடியும்